அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு கட்லட் செய்வது எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிப் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கட்லட் செய்ய ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் சூடானதுமே அதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்துங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் அது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெஜிடபிள் நல்லா வதங்கி வந்ததுமே இந்த கட்லட் செய்ய தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்த்துட்டக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுங்க. நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வெஜிடபிள் எல்லாம் நல்லா குக் ஆகி வந்ததுமே ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவும் இது கூட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி பண்ண புட்டிங்கை ஒரு கட்லட் ஷேப்புக்கு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ரெடி பண்ணது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ கட்லட் செய்ய ஒரு பேன் சூடானதுமே ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகி வந்ததுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லட்டை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருகு விடக்கூடாது. ஒரு லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வந்ததுமே ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம கட்லட் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. ரெடியான கட்லட்டை இப்போ ஒரு பிளேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட கார்ன் கட்லட் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.